ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் ரிவர்ஸ். இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டார் சேனலுக்கு புதுசாக வந்துருங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லிக்கான கிளிக் பண்ணி ஆள் நோடிச்சுன்னா என்னோட பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வரோட காம்பினேஷனில் உருவாயிட்டு படம் தான் நானே வருவேன். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுஷனோட லைன் அப்படியே இந்த படத்துக்கு போனால் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அதை பார்த்து நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான் திருச்சிற்றம் படத்துக்கான எதிர்பார்ப்பை தாண்டி இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த காமெடி இந்த காம்போ கோஸ்மே பார்த்தா சில ஃபேன்ஸும் சரி அதர் ஃபேன்ஸும் சரி ரொம்ப ரொம்ப ஈகில் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டைட்டிலே பார்த்தா முதல்ல பார்த்தா நானே வருவேன் பார்த்தா முக்கியம் இருந்துச்சு, பட் அதை பார்த்தா ஃபேன்ஸ் இப்போ ட்ரெண்ட் பண்ணி பார்த்தா வேற லெவல் வச்சுருக்காங்க நானே வருவேன். ஸோ அதே பார்த்தா ஒரு வேற லெவல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தா இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் பார்த்தா பயங்கர மும்முரமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தா இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தா சொன்ன டைமோட தாண்டி பார்த்தா ஷூட்டிங் பார்த்தா பயங்கர ப்ராசஸாக போயிட்டு இருக்குது. அதாவது பார்த்தா ஒரு குறிப்பிட்ட டேட்டு தான் பார்த்தா நம்ம செல்வன் பார்த்தா நம்ம தனுஷனோட கால்ஷீட் வாங்கியிருந்தாரு. பட் இப்போ பார்த்தா ஊட்டிக்கு போனாங்க கொஞ்ச நாள் ஷெடியூல் பண்ணால் அங்கே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ மேலே திரும்ப போனால் சென்னையிலே போனால் அந்த படத்துக்கான ஷெடியூல் போகிற மாதிரியான சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் போனால் லீக் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக போனால் எப்போ தான் போகிற அந்த படம் முடிகின்ற மாதிரியான கேள்வி எல்லாமே வந்துருக்கு. ஆல்ரெடி பார்த்தா திருச்செல்வன் படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தா கண்டிப்பாக நானேவரன் படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. திருச்செற்றம் படம் ரிலீஸ் ஆனால் காட்டி தான் பார்த்தா கண்டிப்பாக நானேவரன் ரிலீஸ் ஆகிறனால பார்த்தா முதல்ல இந்த படம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபேன்ஸ் மாதிரி இந்த படத்தும் ஒரு பக்கம் ஈகில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தனா என்ன தான் இந்த படத்தில் என்ன அப்படி கிடச்சிருக்குனா இந்த படத்துக்கான ஃபைனல் ஷூட் என்றைக்கு தான் முடிகின்ற ஒரு விஷயம் பார்த்தா கிட்டத்தட்ட உறுதியாகவே கிடச்சிருக்கு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி பார்த்தா இந்த படத்துக்கான டோட்டல் ஷூட்டிங் பார்த்தா முடிஞ்சிருவாமா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தனுஷனை பார்த்தா ஸ்ட்ரைட்டாக பார்த்தா வாத்தி படத்துக்கான ஷூட்டிங் போற மாதிரியான சில பிளான் இருக்காரமா. ஸோ கிட்டத்தட்ட போனால் வாத்தி படத்துக்கான ஃபைனல் ஷோல் முடிச்சிட்டாருனா அடுத்து போனால் ஸ்ட்ரைட்டாக அருண்மாதர்ஷன் படமாக தான் இருக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதுதான் நினைக்கிறேன் நல்லாவே தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்துக்கான ஃபைனல் ஷூட்டும் முடிச்சிட்டாருனா நானேவன் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் படமான எப்படியும் ஒரு 2 மாதம் இருக்கும் கண்டிப்பாக போனால் படம் போனால் செப்டம்பர் அல்லது அக்டோபர். ஸோ இந்த டேட்டில் தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா திருச்சிற்றம் படமே போனால் ஜூலை 2ஆம் தேதி 1ஆம் தேதி அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த டைம் ரிலீஸ் ஆகிறப்ப போனால் கிட்டத்தட்ட போனால் அதுக்கான தாக்கமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே பார்த்தா ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தா நானேவரன் படத்துக்கான அப்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கிறப்பான கண்டிப்பாக அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அது பார்த்தா அசுரன் படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை பூஜை ரிலீஸ் பண்ணால் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை மாதிரி நம்ம கலைப்படி தான் தயாரிக்கிறாரு. அதை பார்த்தா அது ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சு பார்த்தா ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ ஸோ மொத்தத்தில் பார்த்தா இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தா ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் நம்ம மூவி ஸ்டார் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட்டு. இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிச்சிங்க.